இது உங்கள் பென்சில் மேஜிக், நான் உங்கள் பிரயு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ட்ராயிங் வந்துட்டு யாருக்காகனா, நம்ம சிஸ்டர்ஸ்க்காக, சிஸ்டர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுற ட்ராயிங். இப்போ உங்கள் பிரதர் வேணால் பிரதர்க்காகவும் டெடிகேட் பண்ண அந்த ட்ராயிங்கை. அந்த ட்ராயிங் எப்படி, எந்த மாதிரி ட்ராயிங்னா, அந்த ட்ராயிங்கை பார்க்க ஆசையாக இருக்கீங்களா? அங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த ட்ராயிங். இது வந்துட்டு நான் என்னோடய சிஸ்டருக்காக வரைஞ்சேன். அவள் பர்த்டேக்கு வரைஞ்சது. இப்போ வந்துட்டு அது எப்படி அந்த கந்தர்கோள் நிலையில் இருக்குது பாருங்கள். இதில் பெயிண்டிங் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் பென்சில் ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வேணா பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த ட்ராயிங்கில் மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா, இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிருக்கணும். நான் இந்த சைஸுக்கு சர்க்கிள் வரைஞ்சேன். இந்த மாதிரி இதில் இந்த இதில் வச்சு நான் சர்க்கிள் வரைஞ்சேன். இங்கே பாருங்கள், இதை வச்சு நான் சர்க்கிள் வரைஞ்சேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த சைட்லாம் நம்ம வந்துட்டு ஷேட் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுக்காக ஷேட் கொடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேட் கொடுத்துருக்கேன். ஒன்றுமே கொடுத்து முடிக்கல. கொடுத்து முடிச்சக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ஷேட் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பூ வரைய போகிறோம். ஓகேவா? எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருங்க, பூ வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வரைங்க. ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளார் வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி அவுட்டர் சைடில் மட்டும் வந்துட்டு நல்லா டார்க்காக கொஞ்சம் கொடுத்துட்டு, உள்ளே வந்துட்டு இந்த ஸ்டிப் பென்சில் வச்சு வெளியே கொடுத்துட்டு, வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த அப்சரா பென்சில் வச்சு நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணும் ஒரு ஸ்கெட்ச்சு இல்லை பென், பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டார்க்காக கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருங்க. அப்போ பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம லீஃப் வரைய போகிறோம். சும்மா வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லை, இந்த லீஃப் உள்ளே வந்துட்டு இந்த கோடு வேணாம்னா, இந்த கோடு அழிச்சிட்டு நான் கோடு வேணாம், எனக்கு கோடு வேணாம். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி சும்மா வரைஞ்சி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேணால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு லீஃப் போதும், ஒரு நாலு லீஃப் போதும். வரைஞ்சிட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி ஷேடு கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஷேடடாக கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஷேட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஷேடடாக வந்துருச்சேன். அடுத்தது வந்துட்டு நம்ம ஒன்று பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் வந்துட்டு, இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு பிரான்ச் வந்து அதில் லீஃப் வர மாதிரி இங்கே மூணாக வரைய போகிறோம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா. இல்லை, உங்களுக்கு வந்துட்டு டிவைடாக வேணும்னா ஒரு கோடு போட்டுடலாம். என்ன அந்த கோடு போட்டுட்டு அந்த லீஃபெல்லாம் சும்மா வரைகிற மாதிரி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதுக்கான தெரியுதான்னு தெரில. இத்திர ஒரு கோடு போட்டிருக்கேன் நான், தெரியுதா? ஒரு லைட்டாக தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் போடல. எனக்கு ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் நிற்கிற மாதிரி வரையணும். ஸோ லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இந்த இடத்துல, இப்போ இங்கே வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருந்து இப்படி ஒரு லீஃப், ஒரு பிரான்ச் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வந்துட்டு இப்படி ஒரு லீஃப், டூ த்ரீ ஃபோர், அப்படி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது உங்களுக்கு வேணும்னா இங்கே ஒரு பிரான்ச் போட்டு, ஒன் டூ த்ரீ, அந்த பிரான்ச் இன்னொரு பிரான்ச் வர மாதிரி போட்டு, சும்மா அழகுக்காக தான். ஏன்னா அது வந்துட்டு பார்க்குறக்கு மொட்டையாளாமல் இருக்கணும் அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நாம் இன்னும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை இந்த இடத்துல இப்படி ஒன்று, அடுத்தது இந்த இடத்துல இப்படி ஒன்று. பாருங்கள், நல்லா தெரியுதா? இப்படியே இந்த இப்படி ஒன்று, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா?
இனி இன்னொன்று வந்துட்டு என்ன ஸ்டெப்னால், இந்த லீஃப்குள்ளே இதே மாதிரி ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேட்லாம் கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான். இது என்னென்னா, இந்த லீஃப் இருக்குல்ல, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இதுக்கு நேராக இங்கே ஒரு பெரிய சர்க்கிள், அப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 3 பெரிய சர்க்கிள்ஸ் எங்கள் ஒரு சைடில் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாகிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? சரி, அதுக்கு சென்டர் மட்டும் பெருசு ஒரு சர்க்கிள். இதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு டார்க்காக ஷேடு நல்லா டார்க்காக கொடுத்துருவேன். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக நான் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு கிறிஸ்டல் டைப்லாம் போட்டுருச்சு. அடுத்தது கொஞ்சம் வந்துட்டு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் கிளியராக நீட்டாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம புல் வரைய போகிறோம். இந்த எப்படி கொஞ்சம் சும்மா ஷேடடாக கொடுத்தா போதும், லைட் ஷேடிங் அங்கே கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் புல் ஓரளவுக்கு இதாக வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் ட்ரீ கூட வரைஞ்சிக்கலாம், ஒரு குட்டியாக ஓரளவுக்கு ட்ரீ வரைஞ்சிக்கலாம். சிஸ்டர் இங்கே வரையணும்னா அது கூட கொஞ்சம் பெருசாக ட்ரீ வரைஞ்சிக்கோங்க. நம்ம சிஸ்டர்ஸை வரைய போகிறோம். இதான் கடைசி ஸ்டெப். உங்களுக்கு இங்கே வேணும்னா நீங்கள் ஏதாவது சும்மா இங்கே ஏதாவது வரையிற மாதிரி கூட, இல்லை ஃப்ளார்ஸ் ஏதாவது குட்டி குட்டியாக வர மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் கிளியராக நீட்டாக இருக்கணுக்காக நான் இதை வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இது கால் வந்துட்டு இதுக்குள்ளே மறைஞ்ச மாதிரி நான் வரைகிறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் கூட நம்ம சிஸ்டர்ஸை வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இல்லை ரொம்ப பெரிய சிஸ்டர், சின்ன சிஸ்டர் அப்படி வரைஞ்சிக்கலாம். இல்லை ஈவனபிளாக இருக்க சிஸ்டர்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ட்ரெஸ் இப்படி தான் போடுறேன். அவ்வளோ கலரிங் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபேஸஸ்லாம் அவ்வளோ இதாக வரையணும் அவசியம் இல்லை. ஹேர் கொஞ்சம் பெரிய பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ பெரிய பொண்ணுக்கு ஹேர் வரைகிறேன். இந்த மாதிரி ஹேர் வரைஞ்சிக்கிறேன். கை வந்துட்டு ஹேர்க்குள்ளே ஓரளவுக்கு மறைஞ்சிடும். ஸோ வரைஞ்சிக்கிறேன், ஒரு சர்க்கிளாக போட்டால் போதும். சர்க்கிளாக அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? ஸோ இந்த தங்கச்சியோட கையை பிடிச்சிருக்க மாதிரி வரையணும். சின்ன தங்கச்சியோட கையை பிடிச்சிருக்க மாதிரி இந்த பெரிய தங்கச்சியோட இது வரையணும். நம்ம சின்ன தங்கச்சியோட ஹேர் வந்துட்டு போனி போட்ட மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லை டபுள் போனி போட்ட மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரீ ஹேர் கூட வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஃப்ரீ ஹேர் தான் வரைகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வரைகிறேன். ஜஸ்ட் இப்படி வரைகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, சின்ன சிஸ்டர் வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வேணாம், எதுக்கு பம்பு பம்பு இல்லை எதுக்கு அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை வீட்டில் கொஞ்சம். ஸோ வீடியோ என்ன நானே தான் எடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு அதனால உங்களுக்கு நான் சிறிய ட்ராயிங்லாம் சரியாக கிளியராக காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் மேலே கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன், தெரியுதா? இப்போ கை கால், சாரி கால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஹைட்டாகவும் இந்த பொண்ணு சின்னதாகவும் இருக்கா. இதுமாதிரி இந்த கை வேணாம் வேணாம், இப்படி வேணாம். எனக்கு தெரிஞ்ச கை வந்துட்டு மேலே காமிக்காமல் தான் நான் அதில் இருந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நான் இதை மட்டும் காமிச்சிடுறேன்.
வந்து ஷேட் பண்ணிடலாம். கை எனக்கு நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன், அப்புறம் இதை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேடெல்லாம் கொடுத்துட்டேன். இனி உங்களுக்கு வேணும்னா இந்த இதில் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இங்கே இல்லை, அந்த பொண்ணு கரெக்டாக கை காட்டுற இடத்துல வரையணும். சரிவா, நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் அப்படி போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரதர் இதில் வந்து நீங்கள் அக்கா தம்பியாக இருந்தால் உங்களோடதும் தம்பி மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நம்ம ஃப்ளார் வரையலாம். அது எப்படி வரையணும்னு காமிக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு ஷேட்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்துட்டு சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் போக போக கொஞ்சம் கொஞ்சம் குட்டி ஃப்ளார்ஸ் வரைஞ்சிட்டேன். அடுத்து எங்கள் சிஸ்டர்ஸ் கொடுத்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்கான ஷேட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே நீட்டாக தெரியுது. இதை வந்துட்டு உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ எங்கள் பிரதர் வரைஞ்சோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இனி மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ, யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய் பிரயூ, பாய்.